வணக்கம், நான் சுத்தூர்மணி பேசுகிறேன். நாம் பேசுகிற பேச்சு போடுற வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இவர் பெரிய ஜூரி போல், இவரை வந்து யாராலையும் ஏமாற்ற முடியாது போல, இப்படி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னடானா, நானும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் உங்களை மாதிரி நான் வந்து பொங்க மாட்டேன். இப்போ எனக்குன்னு சில பேலன்சஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கே தெரியும், நமக்கு இந்த கார்பெண்டரிங்கில் வந்து ஏபிசிடி தெரியும். இப்போ நான் வந்து ஒரு கேரம் போர்டு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னு வைங்க. அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு ரெண்டு நாள் லேபர் 100 ரூபா போனாலும், மெட்டீரியல் எல்லாம் ஒரு 200 ரூபா, அட 450 ரூபா வச்சுக்கோங்க, 500 ரூபாவில் மேட்ரு ஓவர். இது குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் பேய் மாதிரி, இதுங்களுக்கு ஏதாச்சும் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேரம் போர்டு வாங்கலாம்னு முடிவு பண்ணி, நமக்கு அஷ்ட தெளிவு இல்லையா, எல்லா 4 இடத்துல விசாரித்து எல்லா பயனும் சொல்லி வச்ச மாதிரி அநியாய வழியே சொல்கிறோம். சரி இருக்கட்டேன், இப்போ நம்ம மேட்டரில் வந்து நாம் இதெல்லாம் பார்க்கணும், குழந்தைங்க விஷயத்தில் அதெல்லாம் பார்க்கப்படாது அப்படின்னு 1100 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா ஒரு புக் ஸ்டோரில் சேம் குவாலிட்டி சேம் சைஸு 700, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 400 ரூபா. இப்போ நீங்களாக இருந்தால் பொங்குவீங்க, போய் அவனை நியாயம் கேட்பீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. நம்ம ஸ்டைல் வந்து அப்படி கிடையாது. கொய்யால் இது 2020, இது 2020, 2040 கூட அந்த பக்கி வந்து கேரம் போர்டு தான் விற்கணும். இதே நானுன்னு வைங்க, கடவுள் கொஞ்சம் சில்லுன்னு பார்த்தான்னா மோடி மாதிரி இந்த நாட்டையே விற்பேன். அதான் வித்தியாசம் இவனுங்களுக்கும் எனக்கும். இது ஒரு பக்கம். அடுத்தது வந்து நான் சொல்கிறது, நீங்கள் வாழும் அதே வாழ்க்கையை தான் நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்னடான்னா, லாஃபிங் அட் மீ, என்னை பார்த்து நானே சிரிச்சுப்பேன். இப்போ மற்றவன்லாம் வந்து என்னடான்னா, உணர்ச்சி வசப்பட்டு அவன் தன்னுடைய உலகத்தில் மூழ்கி தான் என்ன செய்கிறான், எதுக்கு செய்கிறான் அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் செய்துக்கிட்டு போயிட்டே இருப்பான். அதுக்காகவே பிறந்த மாதிரி. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எதையெல்லாம் முக்கியமாக வாழ்வின் அடிப்படையாக கருதி செய்துக்கிட்டு இருக்கீங்களோ, இதெல்லாம் வந்து எனக்கு சைடு, என்ன சைடு. என்னுடைய லட்சியம் ரொம்ப சிம்பிள். அதாவது இப்போ எதிர்காலத்தில் பணம் பண்ணுறான்னு வைங்க, தமிழ் படம் ஜட்ஜிக்கு பின்னாடி காந்தி தாத்தா பக்கத்தில் நம்ம ஃபோட்டோ வரணும், ஒன்று. அதே போல் சரித்திரம், குறைஞ்சபட்சம் இந்தியாவினுடைய சரித்திரம், முருகேசனுக்கு முன் முருகேசனுக்கு பின் இப்படி மாறணும், இதுதான் லட்சியம். நாம் எதை செய்தாலும், எதை செய்தாலும், ஒரு ஆணி அடித்தாலும் ஒரு ஆணி கொடுங்கினாலும், அதனுடைய இறுதி இலக்கு வந்து என்னடான்னா என்னுடைய லட்சியமாக இருக்கும். அந்த ரூட்டில் தான் நான் போயிட்டே இருப்பேன். இது ஒன்று. இன்னொன்று, நம்மது வந்து கடகலக்கணும், நண்டு வந்து மொழமாக ஏறிக்கிட்டே போகணும், அவன் தட்டி விட்டுருவான், கீழே விழுந்துடும், மறுபடியும் ஏற ஆரம்பிக்கும் மெல்லமாக. அது மாதிரி நம்ம கேரக்டர் எத்தனையோ பக்கி வந்து நமக்கு காலை உடச்சி கீழே தள்ளி என்னென்னமோ பண்ணியிருக்கு, அது வேறு கதை. ஆனால் அது பாட்டுக்கு மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிடும். இப்படி என்னுடைய வாழ்க்கையை வந்து பல 100 முறைகள் 0லிருந்து ஆரம்பிச்சிருக்கேன், என்ன 0லிருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் டோன்ட் வரி, பி ஹாப்பி. இது ஒரு பக்கம். அடுத்தது இப்போ வந்து பெரிய பெரிய விஷயங்கள். இப்போ ராகுல் காந்தி, ராகுல் காந்தி என்ன சும்மாவா, அவங்க கொள்ளு தாத்தா காலத்துலேருந்து, தாத்தா காலத்துலேருந்து, அப்பங்காலத்துலேருந்து ஜூரிங்க, பைசாவாக ஃபுல்லாக இருக்குது. ஆனாலும் அந்த ஆளுடைய நிலைமையை பார்த்தீங்க, ஆஃப்டர் ஆல் ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் பிடிச்சி தள்ளிவிட்டான், பிடிச்சி தள்ளிவிட்டான். இப்படிப்பட்ட ஒரு நாட்டில், இப்படிப்பட்ட ஒரு சூழலில்
நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இவன் நம்ம வாழ் எவ்வளோன்னு நமக்கு தெரியும். அந்த வாளுக்கு ஏற்றாப்புல ஆடணும் ஒன்று, அதே நேரத்தில் ரிஸ்க்குன்னு எடுக்கணும், கேல்குலேட்டட் ரிஸ்க்கு. அந்த ரூட்டு ஒரு ரூட்டை பிடிச்சி போயிட்டு இருக்கும் இருக்கிட்டா. இது எனக்கு வந்து எங்கடா சிரிப்பு வரும்னா, நாம் எல்லாருமே அதாவது இன்க்ளூடிங் மைசெல் இருக்கிறத விட்டுறோம். என்ன இருக்கக்கூடிய சோர்சஸ் அண்ட் ரிசோர்சஸ் இதை எப்படி உபயோகிச்சு எப்படி மேலே வரலாம் அதை விட்டுறோம். அது இருந்தால் இது இருந்தால் இப்படி நாம் வந்து வி ஆர் வேஸ்டிங் அவர் டைம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன், தத்துவங்கள் சித்தாந்தங்கள் பல நூறு இருக்குது நம்மக்கிட்ட. இதில் நானே உருவாக்கினதெல்லாம் நிறைய கருமம். எல்லா சித்தாந்தங்களுக்கும் அடிப்படையான சித்தாந்தம் என்னடானா, ஒய்யால சித்தாந்தம்னு ஒன்று கிடையாது. இங்கே எல்லாமே புண்டக்க மண்டக்க நடக்கும் ஒன்று. அடுத்தது எல்லா சித்தாந்தங்களும் அதாவது இறுதியில் சொன்ன பாருங்க, சித்தாந்தம்னு ஒன்று கிடையாதுன்னு அது கூட ஊற்றி மூடிக்கிச்சு. நான் ஊற்றி மூடிக்கிச்சு பல்ப் மாட்டிக்கிச்சுன்னு வைங்க. அப்போ வந்து என்னுடைய ஆறுதல் வார்த்தை அதாவது எனக்கு நானே சொல்லிக்கிற ஆறுதல் வார்த்தை வந்து என்னடான்னா, ஒய்யால நல்லா பொழுது போச்சு விடு. என்ன நல்லா பொழுது போச்சு விடு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து 2014 அம்மாவளுக்கு கல்யாணம் நடக்குது. அப்பாடா கையை கழுவியாச்சுடா, இது அடுத்தது என்ன அப்படின்னு ஏதோ ஒரு மொபைல் புக் ஸ்டோர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணோம். அது வேலைக்காகல, அது வேற கதை. ஒரு 10,000 வட்டம் பரவாயில்ல. அதுக்குள்ளே என்ன ஆகுதுடான்னு, அவளுக்கு ஏதோ பிரெயின் ஃபீவரு, அதுக்கப்புறம் டெலிவரியில் ஏதோ காம்ப்ளிகேஷனு, பிறந்த குழந்தைக்கு அது ஏதோ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, இப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒய்யால 6 வருஷம் ஓடி போச்சு. நான் 6 வருஷம் ஓடி போச்சு. அதுக்காக நான் வந்து இப்படி உக்காந்துக்கல. அந்த வட்டத்தில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு காலகட்டத்தில் வந்து வீட்டில் 2 நாய் 1 கிளி லவ் பேர்ட்ஸ் இதில் ஒரு குட்டி குழந்தை, எது எப்போ கத்தும்னே தெரியாது. எது எப்போ கத்தும்னே தெரியாது. நாம் வந்து அப்போ ஓன்லி ரெக்கார்டிங் கேப்பில் கிடா வெட்டுறது. நான் கேப்பில் கிடா வெட்டுறது. என்னுடைய நம்பிக்கை என்னடானா, இந்த உலகத்தில் பாம்புகள் வாழும், இதே பாம்புகள் வாழக்கூடிய அதே நிலபாகத்தில் தவளையும் வாழுது. தவளையும் ஐயால வயசுக்கு வருது, லவ் பண்ணுது, கல்யாணம் பண்ணிக்குது, பிரேக்கப் பண்ணுது, கரெக்டாக இல்லையா? அதனால் டோன்ட் வரி பி ஹாப்பி. அது ஒன்று. இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டே வரேன் 6 வருஷம். கடைசியில் வந்து இந்த சின்னவனுக்கு ஏதோ டெங்கி வருது. டெங்கி வந்து அது ஏதோ சம்திங் இதாகி சாகப்பழிக்க ஆகி அதுக்கப்புறம் அவர் மீண்டு வரார். அவள் யோசிக்கிறேன் நான், என்னடா ஒய்யா இப்படியே போய்கிட்டு இருக்கு காலம், சோத்துக்கு இல்லாதப்பெல்லாம் நாம் வந்து ஆஃபீஸை போட்டு கெத்தாக காட்டணும். இப்போ ஓரளவுக்கு இப்போ நம்ம மோடி சாப் சொன்னார் பாருங்க, ஆத்ம நிர்பர் அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஆஃபீஸ் போடலாம் எப்படி அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணம் வந்தது. இது மாதிரி ஆஃபீஸ் போடலான்னு இருக்கேன், நம்ம காம்ப்ளெக்ஸ்லேயே ஒரு ரூம் காலியாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு மவ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறா, என்ன அதாவது என் பாயிண்ட் எனக்கு சொல்கிறா, ரெடி ஒரு வாட்டியாக 2,000-3,000 செலவு பண்ணிடு, அது வேற கதை, இதெல்லாம் வந்து கமிட்மெண்ட்டு, பலுவு எறிகிட்டே போகும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணான். சரி பரவாயில்ல, இது என் கணக்கு நான் பார்த்துக்கிறேன், இது என் கணக்கு நான் பார்த்துக்கிறேன். அதாவது இவங்க போதைக்கு நாம் ஊறுகாயாக இருந்திருக்கோம் 6 வருஷம். ஓகே, பட் நான் ஒன்றும் வந்து மெய் மறந்து போயிடல. என்ன மெய் மறந்து போயிடல, ஒவ்வொரு கணமும் நான் யார், என்னுடைய வால் எவ்வளோ, என்னுடைய வருமானம் எவ்வளோ, என்னுடைய செலவு எவ்வளோ, இதெல்லாம் வந்து பேப்பரில் எழுதி நயா பைசா ஆனால் எல்லாம் கணக்கு போடுறது கிடையாது. ஒரு ஐடியா, ஒரு ஐடியா. சரி இப்போ ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்து இந்த விஜன் சித்தூர் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த ஆஃபீஸ் போட்டதே.
பட் இது வரைக்கும் அதுக்காக என்னடா கத்த கட்டணும்னா ஒரு வெங்காயமும் கிடையாது. ஆனா காமெடி என்னடானா, இப்ப என்னை பத்தி நான் பல முறை சொல்லியிருக்கேன், 1990 நான் வந்து ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர், குறைஞ்சபட்சம் 100,000 ஜாதகமாவது வந்து போயிருக்கும்ல, அந்த 100,000 சம்பந்தப்பட்ட ஆட்கள் 4 பேர் வச்சுக்கிட்டாலும் 400,000, பட் 40 பேர் கூட வரல, ஆனால் கல்லாவில் காசு விழுந்துக்கிட்டே இருக்கு, கல்லாவில் காசு விழுந்துக்கிட்டே இருக்கு, நோ ப்ராப்ளம், பி ஹாப்பி. இப்போ நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்னடானா, யாவும் நன்மைக்கு, ஒரே பாயிண்ட்டு இல்லை, யாவும் நன்மைக்கு, ஆனால் ஒரு கண்டிஷன் ஒய்யால, எண்ணம் நல்லதாக இருக்கும், எண்ணம் நல்லதாக இருக்கும். சுயநலம் என்பது மனிதனை சுருக்கும், பொதுநலம் என்பது அவனுடைய மனதை, அவனுடைய எண்ணங்களை, அவனுடைய ஆறாவ அது வந்து விரிச்சுக்கிட்டே போகும். அது இந்த நாயங்களுக்கு எந்த காலத்துக்கு தெரிய வருமோ தெரியாது, பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து நீங்கள் சொன்னேன்.